நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்காக பிரபல ஜோதிடர் பந்தித் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா என்னோட முதல் கேள்வி என்னன்னா இப்ப வந்து நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கும் இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியும் கண்டுபிடிச்சு சொல்லலாம் இத்தனை கிரகங்களை வச்சு பேர் கேட்கறோம் இல்லையா அப்ப அவங்க குலதெய்வம் என்ன பேர்ல அது சொல்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல அதுக்கான டைமிங் ஒண்ணு இருக்கு சில வெள்ளிக்கிழமை நாளில் தான் அது பார்க்க முடியும் அது சோழி பிரசன்ன அடிப்படையில் தான் சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு சொல்ல முடியும் இது ரெண்டு லாஜிக் தான் செல்ஃபோனை வச்சு அவங்க நம்பர் பண்ணிக்கு ஒன்று சொல்லுவோம் நாளைக்கு ஒரு நம்பர் மாற்றிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லை அவங்க வீட்டில் யாருக்கா ஹாரஸ்கோப்பே இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க உறவுகளுடைய ஹாரஸ்கோப்பை வச்சு சொல்லலாம் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் சமீபத்தில் ஒரு இந்த லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி மலேசியாவில் ஒரு உடன்புறவா சகோதரியாக இருக்கிறாங்க பேர் உமையால் அப்படின்னு பேர் நிறையா கிளைண்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க மலேசியாவில் ஜொகூரில் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ அவங்க இங்கே வந்து எங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டே போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அவங்களுடைய சமுதாயம் கேட்க வேண்டியிருக்கு அவங்க வந்து நகரத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க காரைக்குடி நகரத்தார் தான் நாங்கள் ஸோ அப்போ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பேரை வச்சு இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிங்கமுனரி பகுதியில் நன் அதாவது நத்தம் அந்த அந்த கணவாய் நத்தம் கணவாய் பகுதியில் கிணற்றடி காளி அப்படிங்கிறத அவங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கல்வெட்டில் அவங்க தாத்தா அப்படியே பேர் இருக்கு இந்த பேர் இருக்கும் போய் பாருங்கன்னு சொல்லி நகரத்தாரை தவிர யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விசாரித்து ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு பேருக்கு மேலே கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க இது ஒரு அதிசயம் கிடையாது அந்த அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்களும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பெயர்களும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கும் சில ஜாதகங்களுக்கு குலதெய்வம் வேண்டாம் சார் தேடாதீங்க சார்னு சொல்லிடுவோம் அதுக்கு வந்து ஆண் வரிசை இல்லாமல் முடிஞ்சு போயிடும் ஒரு பதினாறு ஜென்ரேஷன் வரைக்கும் தான் அந்த குலதெய்வம் வழிபாடு இருக்கும் பதினாறு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வேறு தெய்வம் மாறிடும் குலதெய்வம் மாறிடும் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஓகே பதினாறு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் ஒய்க்கு இந்த குரோமோசோம்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதை வச்சு அவங்களுக்கு வந்து இந்த இனிமேல் அவங்களுக்கு குலதெய்வம் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிடும் இப்போ என்னுடைய குலதெய்வம் எடுத்தா அது தூத்துக்குடி மாவட்டம் ஆக்சுவலாக எங்களுடைய பூர்வீக ஊர் வந்து கட்டஓம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது எங்கள் குலதெய்வம் இருக்கிறது எட்டியாம் ராஜாவுக்கு சொந்தமான இடம் எட்டயமரராஜாவுக்கு சொந்தமான இடம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பையன் வரைக்கும் கும்பிடு கும்பிட்றாங்க இது எத்தனை தலைமுறைக்கு போச்சோங்கிறது தெரியாது எத்தனை தலைமுறைக்கு போச்சோங்கிறது தெரியாது எங்களுடைய நைன்டி எயிட் வரைக்கும் என்னுடைய எங்கள் குலதெய்வங்களுக்கு யார் போய் சாமி உண்டால் இறந்துருவாங்க எங்கள் குடும்ப உறுப்பினர் அப்போ என்னுடைய துணைவியார் கன்சிவாக இருக்கிற நேரம் வளைகாப்பு போட்டு அவங்க அழைச்சிட்டு போய் போன நேரம் நாங்கள் அந்த குலதெய்வங்களுக்கு போகிறோம் போயிட்டு வந்து ஒரு என்னுடைய பொண்ணு பிறந்து என்னுடைய மகள் மூத்த மகள் தொண்ணூற்றி எட்டில் பிறக்கிறாங்க அவங்க பிறந்து இருபத்தி ரெண்டு நாளில் என்னுடைய சிஸ்டர் இறந்தாங்க ஸோ அது கூட நாங்கள் குலதெய்வங்கள் போகிறதே நிறுத்திட்டோம் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அப்போ நம்ம குலதெய்வங்களுக்கு நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதுக்கு பிறகு என்னுடைய மூத்த முன்னோடி இன்றைக்கி நான் அந்த அளவுக்கு இந்த ஜோதிடத் துறையில் இருக்கேன்னா அது ஒரு அவர் ஒரு காரணம் ஸோ அவர் வந்து உங்கள் குலதெய்வத்தில் ஏதோ குழப்பம் ஏதோ பிரச்சனை இருக்குது அதுக்கான சொல்யூஷன் தேடிக்கோங்க என்னால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஒரு பெருமை மிக ஒரு நூலாசிரியர் ஒரு ஜோட குருநாதர் அவர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது இறந்தவங்களுக்கு எங்கேயோ சமாதி இருக்குது அந்த சமாதியை நீங்கள் வழிபடும் பொழுது அதுக்கப்புறம் தான் உங்கள் குலதெய்வம் அனுக்கிரகம் பண்ணும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு வாரணாசியில் ஐயா விஸ்வநாதரையும் காலபைரையும் ஐயாவையும் வேண்டி எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி வாரணாசியில் போய் என்னுடைய கிட்டத்தட்ட நான் நான் வாரணாசியில் போய் லக்ஸுரி ரூம்லாம் எடுக்கிறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் போனேன்னா சாதாரணமாக படுத்து தூங்குவேன் எனக்கு தெரிஞ்சு நான் பதினெட்டு வருஷமாக மொட்டையாக தான் இருக்கேன் மாதம் மாதம் மொட்டை அடிச்சிருவேன் வாரணாசியில் போய் பிச்சை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்றேன் பிச்சைக்காரன் படம்லாம் இன்னைக்கு வந்திருக்கலாம் ஸோ நான் ரொம்ப நாளாக அது தரும எடுத்து தான் நான் சாப்பிட்றது வாரணாசியில் அதுக்கு பிறகு காசி விஸ்வநாதருடைய அனுக்கிரகமும் என் தாயி அன்னபூரணி அம்மாவுடைய அனுக்கிரகமும் காலபயருடைய அனுக்கிரகத்தினால என்னுடைய பூர்வீக ஊரை தேடி கண்டுபிடிச்சி என்னுடைய எங்கள் அப்பாவைக்கே எங்கள் அப்பாவுக்கே தெரியாது எங்கள் முப்பாட்டனார்களுடைய சமாதி கண்டுபிடிச்சி அதே வேலுங்கிற பேர்லேயே அவர் இரு அவருடைய பேர்லேயே அந்த சமாதி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கட்டவும்மனுடைய படை வீரர்களில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க சிலம்பாட்டக்கலையில் மிகப்பெரிய ஒரு கலைஞராக இருந்திருக்காரு போ அதாவது பெரிய வாரியார் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க கட்டஓம்மன் காலத்தில் அவங்களுடைய படை வீரர்களாகவே இருந்திருக்கிறாங்க அதுக்கு அவர் கல்யாணம் முடிக்காம அவர் சமாதியாக இருக்கிறார் இதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சது இதுக்கெல்லாம் காரணம் ஜோதிட குருமார்களும் ஜோதிட துறையுமே ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த ஞானம் எனக்கு அவருடைய சமாதியை தொட்டு வணங்கிய பிறகே எனக்கு என்னுடைய அவர் வாக்கு சொல்லியிருந்திருக்கிறார் என்னுடைய ஏழு தலைமுறையில் யாருக்கும் ஜோடம் தெரியாது எங்கள் முப்பாட்டனார் ஏழு தலைமுறைக்கு முன்னாடி கட்டோமன் காலத்தில் வந்தவர் வாக்கு சொல்லியிருந்திருக்கிறார் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடும் கருப்ப சுவாமியுடைய வழிபாடும் பண்ணியே இருந்திருக்காரு துறவியாக இருந்து அவர் இறந்திருக்காரு ஸோ அப்போ பேர்களே இந்த கிரகங்களை ஆள்கிறது அப்படின்னு இன்னொரு குருநாதரை சந்தித்த பிறகு இதெல்லாம் கிடச்சது அத்தனை ஞானமும் அந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் அன்னபூரணியுடைய பிச்சையே இந்த வாழ்க்கை அவ்வளோதான் அப்போ அது இது அந்த அனுபவமும் இதெல்லாம் வந்து நமக்கு அடுத்த ஜோதிடத்தில் தேட வச்சது ஸோ கண்டுபிடிச்சி சொல்லலாம் எல்லாமே அனுபவமே ஜோதிடம் அப்போ எங்கள் அப்பாவுக்கே தெரியாது எங்கள் முப்பாட்டனாக சமாதி சமாதியம் வந்து எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ஏழில் இறந்துடுறார் அப்போ அந்த பெயர்கள் கரெக்டாக அது அக்யூரஸியாக வந்தது அதே மாதிரி வேலுங்கிற ஒரு சமாதியாக இருக்குது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது அவருடைய அனுக்கிரகம்தான் இந்த அளவுக்கு அந்த முன் ஜென்ம தொடர்பு

நான் வணங்கக்கூடிய தான் கொடுத்தது நான் ஒன்றும் இல்லை நான் சாதாரணம் நம்ம ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது எனக்கும் கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாம் வரும் கண்டிப்பாக குலதெய்வம் சொல்ல முடியும் சொல்ல முடியாத ஒன்றும் இல்லை அதுக்கான நேரம் அவங்க கொடுக்கணும் அவங்களுடைய கருமா தடுத்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதான் விஷயம் சரிங்க ரொம்ப இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் குறித்த சந்தேகங்களும் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து விளக்கங்கள் கொடுத்தாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே நாங்கள் ஒரு எண்கள் கொடுத்துருக்கோம் அந்த எண்களுக்கு நீங்கள் அழைத்து பேசிக்கோங்க